இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி ஹியூமன் ஸ்டேக் வார் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்மளோட சேனல்ல இந்த பாம்பு சம்பந்தமான ஃபேண்டசி படம்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அதுக்காகவே இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்ப அப்படியே வீடியோக்குள்ள குள்ள பட் அப்படி போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ரே பண்ணதுங்க சப்ரே பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூட பெல்லை கணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ்

அந்த மேனேஜர் பையல காமிச்சா அவ அந்த கம்பெனில வேலை செய்ற இன்னொரு பொண்ணு கூட குஜாட்டியா இருக்கிறாங்க அப்ப சடனா அந்த ஃபேக்டரிக்கு என்ன தெரியலங்க மொத்த இடமும் படபட படபடன்னு ஆட ஆரம்பிச்சிருது என்னடான்னு பார்த்தா அவங்க பாதாளத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த ராட்சச பாம்பு அது தரைய பொழுதுகிட்டு ஆக்ரோஷமா அந்த பயல்களை அட்டாக் பண்றதுக்காக வெளியில வருது அந்த பாம்போட சேர்ந்து குட்டி குட்டி பாம்புகள் லட்சம் கடக்கல இருந்துச்சு இல்லையா அதுங்களும் மொயமொய மொயமொயன்னு வெளியில வந்து எல்லா ஒர்க்கர்ஸையும் போட்டு போட்டுன்னு போட்டுட்டு இருக்கு இத கொடுமை என்னன்னா இங்க இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்குது இந்த கேப்ல அந்த மேனேஜர் பைய ஜாலியா கூட இருக்கிற பொண்ணு கூட டான்ஸ் ஆடி

பார்த்தா அந்த ராட்சச பாம்பு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு செம்ம சாப்பாடுன்னு சொல்லிட்டு மொத்த பாடல்களையும் லபக்குடு ஒரு முழுங்க முழுங்க அங்க அப்படியே சீன கட் பண்ணா சிட்டிக்கு நடுவுல ஒரு பெரிய ரெசார்ட்டுங்க அந்த ரெசார்ட்ல வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படி வந்தவங்களுக்கு ஃபேக்டரியில இருந்து தப்பிச்ச அந்த கொடூரமான விஷமுள்ள பாம்புகள் இந்த ரெசார்ட் குள்ளே சுத்திட்டு இருக்கிற விஷயம் தெரியாதுங்க இப்ப ஸ்டார்டிங்ல பார்த்தமே ஃபேக்டரி அந்த ஃபேக்டரி மட்டும் வெளிக்கு சொந்தமானது கிடையாதுங்க இவ்ளோ பெரிய ரெசார்ட்டுக்கு சொந்த தான் அந்த ரெசார்ட்ல தான் அவளோட பாய்ஃப்ரெண்டோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அப்ப அவளுக்கு ஃபேக்டரியில இருந்து ஒரு கால் ஒண்ணு வருது அட்டன் பண்ணி பேசினா அந்த மேனேஜர் பயதாங்க மேடம் இது மாதிரி பேக்டரியில நம்ம அடைச்சு வச்சிருந்தா எல்லா பாம்புகளுங்கிறது கிளம்பிடுச்சு உங்க ஹோட்டல் நோக்கி தான் வந்துட்டு இருக்குது சேஃபா இருக்குன்னு இந்த பைய சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பைய ஒளிஞ்சிருந்த இடத்த ஒரு பாம்பு கண்டுபிடிச்சிருச்சு அப்படியே பொட்டுன்னு ஒரு போடு போட்டு அந்த பயலோட சோழியை முடிச்சு போடுது இப்ப இந்த பக்கம் வில்லிக்கு என்ன படுதுன்னு தெரியலங்க ஏன்னா அந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க இவ கடைசி வரைக்கும் ஜெயில கழுதிங்க வேண்டியதான் அதனால இந்த மேட்டரை யாருக்குமே தெரியாம நம்ம பாத்துக்கணும்னு வில்லி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட பெட்ரூமுக்கு வந்து பார்த்தா இவன் பொண்ணுக்கு ஆப்போசிட்ல ஒரு குடூரமான விஷம் உள்ள பாம்பு அப்படியே பட எடுத்து நிற்குது பொண்ணு சின்ன அசைவ கொடுத்தாலும் கண்டிப்பா அந்த பாம்பு ஒரே புடா போட்டுரும் அதனால ஹீரோவோ நிதானமா அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிற பெட்ஷீட்டை புடிச்சு எழுத்து நல்ல வழியா அவரோட உசிரைவன் காப்பாத்திட்டாங்க அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிட்டு இருக்க பக்கத்து ரூம்ல ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே ஜாலியா பாத்திங் டேப்ல குளிச்சுட்டு இருப்பா அவ்வளவு ஒரு பாம்பு போட்டுருது இவ குளிச்சுட்டு இருக்கதா ஒட்டு கேட்டு இருப்பான் ஒரு பையன் அந்த பைய கக்கா போயிட்டு இருக்கிறப்போ அவனோட பேக்லயே ஒரு பாம்பு போட்டு போட்டுருது இப்ப அந்த ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு வந்த நம்ம ஹீரோ என்னமா ஹோட்டல் நடத்துறீங்க எப்படி ரூம்ல பாம்பு வந்துச்சுன்னு

அந்த பாம்பு விட்டு வைக்கலங்க தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த பயல்களோட காலை கடிக்குது இப்ப திட்டத்திட்ட அந்த ஹோட்டலை விட்டு வெளியில நின்று எல்லாருமே பாத்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்க ஹோட்டலோட மெயின் டோர் இப்ப லாக்ல இருக்குது அப்ப சடனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கதவுக்கு அந்த பக்கமா மாட்டிக்கிட்டா போல பிளீஸ் கதவை துறங்க அந்த பாம்புகள் வருது வருதுன்னு அந்த பொண்ணு கதற மத்தவங்க எல்லாரும் ஓபன் பண்ண வேணாம்னு சொல்றாங்க பட் ஹோட்டல் மேனேஜர் பைய கொஞ்சம் நல்லவனா இருப்பான் போல டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்ப அந்த ராட்சச பாம்போட நாக்கு அப்படியே பறந்து வந்து அந்த பொண்ணை லபக்குன்னு எழுதிட்டு போக அவள் அந்த பொண்ணோட சோழி முடிஞ்சு மர்கையா அது மட்டும் இல்ல அந்த மிக பெரிய ராட்சச பாம்பதோட வாழை சுருட்டி இந்த ஹோட்டலோட மெயின் டோரை ஒரு அடி அடிக்க போறங்க அடிச்சு அடிக்க கண்ணாடி கதை எல்லாம் தெரிச்சிட்டு போயிட்டு உள்ளது அது மட்டும் இல்ல ஹோட்டலுக்கு வெளியில எக்கச்சக்கமான குட்டி குட்டி விஷய பாம்புகள் இருந்துச்சு இல்லையா அது மறுபடியும் ஹோட்டலுக்குள்ள வந்துடுது வந்துட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒவ்வொருத்தனையும் ருசி பாக்குது அப்ப அந்த இடத்துல உள்ள எல்லாருமே பாம்பை பார்த்து ஆளுக்கு ஒரு பக்கமா பதறி ஓடிட்டு இருக்கிறப்போ அந்த கும்பல்ல நம்ம ஹீரோ அவனோட குடும்பத்தை தொடச்சு போறான் அவன் கூட இருந்த பொண்டாட்டி புள்ளை இப்ப எங்க போச்சுனே தெரியலங்க இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே புடி பாம்பு இப்போ இந்த புடி பாம்புக்கு அப்புறமா இதை பெரிய பெரிய பாம்பு

ஆப்போசிட்லேயே ஒரு பாம்பு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்ப ஹீரோ பக்கத்துல இருக்கிற ஒரு குடையில அந்த பாம்பை சிக்க வச்சு சும்மா துணித்த வைக்கிற மாதிரி தோவ தோவம் தோச்சு அந்த பாம்பை கொண்டு போறாங்க அப்ப ஏதோ ஒரு பொண்ணு அழற சத்தம் கேக்க எங்க நம்மளோட பொண்ணு தான் அழுகுறான்னு நினைச்சுக்கிட்டு இந்த பையன் மேல வரான் வந்து பார்த்தா ஒரு அம்மா பாம்பு கிட்ட கடி வாங்கி மயங்கி போய் கிடக்குது அதுக்கு பக்கத்துலயே ஒரு பொண்ணு உக்காந்து அழுதுட்டு இருக்கா ஆனா ஹீரோ அந்த பொண்ண கண்டுக்கவே இல்லையே நைசா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆய ஓடி போயலாமே பார்த்தா கீழே விழுந்து கடந்த அந்த அம்மா அந்த பயலோட காலை புடிச்சுக்கிட்டு ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சுது அப்ப இன்னொரு பக்கம் அந்த பாம்பு கிட்ட எல்லாம் தப்பிச்சு சில பேர் ஓடி போனாங்க எல்லாம் எங்கடா போனீங்கன்னு பார்த்தா வில்லியோட ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற டோரை லாக் பண்ணிட்டு பாம்பு எப்போ வருமோ அப்ப வருமோன்னு எல்லாரும் பக்கு பக்கு உட்காந்துருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ அந்த ரூமோட டோரை தட்டி யோ நாங்க மூணு பேர் இந்த பக்கம் உசுரோட இருக்கையா பே சீக்கிரம் கதவை திறங்க கதவை துறங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த கதவை துறக்கிறதுக்காக அந்த செக்யூரிட்டி பைய போறப்போ வில்லி என்ன சொல்றா பாருங்க டேய் செக்யூரிட்டி நீ மட்டும் அந்த டோர் ஓபன் பண்ண உடனே அந்த வேலையை விட்டே தூக்கிடுவேன் மிரட்டா ஆனா அந்த பைய கொஞ்சம் கூட பயப்படலையே பொடி நீயும் உன்னோட வேலையன்னு சொல்லிட்டு யூனிஃபார்மை கட்டி போட்டு அந்த டோர் ஓபன் பண்ணி வர்றான் நம்ம ஹீரோவா அந்த அம்மாவும் பொண்ணு உள்ள வந்துருவாங்க இப்ப உள்ள வந்த ஹீரோ மொத்த மொத்தவாளிய அவனோட பொண்டாட்டி புள்ள அந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு தான் தேடி பாக்குறான் பட் இங்கேயுமே அவங்க ரெண்டு பத்தியுமே காணும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே கண்டிப்பா அவங்க அந்த ரிசார்ட்ல தான் இருப்பாங்க நான் அவங்களை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ ப்ளீஸ் போகாதீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் உங்களோட உயிருக்கும் பெரிய ஆபத்துன்னு சொன்னா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பொண்டாட்டி புள்ளைய முதல்ல நான் காப்பாத்தணும் சொல்லிட்டு இவன் அந்த ஆபீஸ் விட்டு நேரா ஒரு லிப்ட்ல ஏறான் அந்த லிப்ட்ல ஆல்ரெடி ஒரு பைய செத்து போய் கிடப்பான் சரி அவனை சுத்தி எந்த பாம்பு இல்லையுன்னு சொல்லிட்டு அந்த அந்த அவனோட துணிக்குள்ள ஒரு பாம்பு வெளியில வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுதுங்க இவனும் அந்த பாம்போட போராடி சாட்டி அடிக்கிற மாதிரி அடி அடி நடிச்சு அந்த பாம்பை கொண்டு போடுறான் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு ரூமுக்கா போயிட்டு அவனோட பொண்டாட்டி புள்ளைய தேடி தேடி பாத்துட்டு இருக்கிறப்போ எந்த ரூம்லயுமே அவங்க இல்ல பார்த்தா அவங்க வேற ஒரு ரூம்ல அந்த பாம்புகளுக்கு பயந்து ஒரு இடத்துல ஒண்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த ரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ராட்சச நாக ஒன்னு வருது வந்த நாக உங்களோட உடம்பு சூட்ட வச்சே இவங்க இங்கதான் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தையே திரும்ப திரும்ப ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த பாம்பை பார்த்து பயந்து அந்த குட்டி பொண்ணு கத்திடுறா அவ கத்துன சத்தத்தை கேட்டு இந்த பாம்பு அவ பக்கமா திரும்புது இப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோ இந்த ரெசார்ட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூம் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அந்த ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற புட்டேஜஸ் எல்லாம் ஆரஞ்சு பாக்குறப்போ இவனோட பொண்டாட்டியும் டீம் எந்த ரூமுக்குள்ள போனாங்க அப்படிங்கிற விஷயத்த அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஆனா இந்த பக்கம் அந்த ராட்சச பாம்பு அம்மாவையும் பொண்ணையும் போட்டு தள்ளிரும் போலயே இவங்க ஒளிஞ்சு நின்ன இடத்தைய பார்த்து திரும்ப திரும்ப ஆக்ரோஷமா கத்திட்டே இருக்கு அதை பார்த்து பயந்து அம்மாவும் பொண்ணு பயந்து போயிட்டு வெளியில வந்த விழ பொண்ண பார்த்த பாம்பு அவளை முழுசா முழுங்கலாமேன்னு சொல்லிட்டு ஆன வாயை பொழுதுட்டு போறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்குறான் என் பொண்ணைய முழுங்க அங்க அந்த பாம்போட வாயில ஒரு கம்பிய போட்டு சொருகி அவ்வளவு பெரிய பில்டிங்ல இருந்து அந்த பாம்பை கீழே தள்ளி கொண்டே போட்டாங்க அதுக்கப்புறம் பொண்ணையும் பொண்டாட்டியும் கட்டி பிடிச்சிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம்னு சொல்றப்போ அந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் ஒளிஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் நீங்க தப்பா உதவி பண்ணணும்னு பொண்ணு கேட்க ஹீரோவால மறுத்தே பேச முடியல சரின்னு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் எல்லாரையுமே பாதுகாப்பா அந்த பையன் அந்த ரூம் விட்டு வெளில கொண்டு வரலாமேனு பார்த்தா நாங்க இருக்கிறப்போ எங்கடா போறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெரிய ராட்சச பாம்பு உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது அதை பார்த்தவங்க உட்ரா ஜூட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளே வந்து ஒழிஞ்சுக்கலாமேனு பார்த்தா ஒழிஞ்சாதான் அந்த பாம்பு போட்டு தெளிடுமே அதனால என்ன பண்றாங்க ரூமோட ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு அந்த பில்டிங்கோட எட்ஜ் வழியா குச்சு குச்சுமா நடந்து இந்த கண்ணாடியை கிளீன் பண்ற ஒரு பெரிய லிஃப்ட் ஒன்னு இருக்கும் அந்த லிஃப்டுக்கு எப்படியாவது போயிடலாமேன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆல்ரெடி ரூமுக்குள்ள இருக்க அந்த ராட்சச பாம்பு இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கத்து கத்தும் அவ்வளோ அந்த பொண்ணு அறிண்டு போயிட்டா கால் ஸ்லிப் ஆகி அவ்வளோ பெரிய பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து பயபிளஸ் செத்தே போயிட்டாங்க இப்ப மிச்சம் இருக்கிற நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் கடைசியாக அந்த லெஃப்ட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு அங்க இருக்கிற கண்ட்ரோலரை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே போயிட்டு இருக்கிறப்போ மிஷின் ஸ்ட்ரக் ஆகி பாதி தூரத்துலயே நின்னுக்குது நடான்னு பார்த்தா வெயிட் அதிகமா இருக்கிறதனால

அப்படி சாகர லிஸ்ட்ல நம்ம ஹீரோட பொண்டாட்டி ஒருத்தி ஏன்னா அவளையுமே ஒரு விஷம் பாம்பு கடிச்சிருச்சு அப்ப அந்த ஹோட்டலோட மேனேஜர் பைய எதிர்த்து அங்க இருக்கிற டிராவை செக் பண்ணி பார்த்தா இந்த வில்லி பாம்புகளை வச்சு பண்ண ஆராய்ச்சியை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுது அவன் கண்டுபிடிச்சதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வேற கொண்டு வந்து கொடுத்துறான் ஹீரோக்கு சம காண்டாயிடுது வில்லியோட கழுத்தை புடிச்சு ஏடி நீ பண்ண தப்புக்கு நாங்க அனுபவிக்கணுமா உன்னை இப்பவே குன்னுடுற பாருன்னு சொல்லிட்டு அவளோட கழுத்து நிற்கிறப்போ அவ ஹீரோ கிட்ட உங்களை கடிச்ச அந்த விஷ பாம்புகளுக்கான எல்லா மாத்து மருந்தும் என்கிட்ட இருக்குது அது எங்க இருக்குது அப்படிங்கிற இடத்த கூட நான் சொல்றேன் பட் ஒரே ஒரு கண்டிஷன் உங்க கூட என்னோட பாய் ஃப்ரெண்ட் வருவான்னு சொல்றாங்க ஹீரோக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சரின்னு ஒத்துக்கிறான் அண்ட் அந்த இடத்துக்கு பொறுத்து அவ்வளவு சாதாரணமான விஷயமும் கிடையாது இல்லையா அதனால என் கூட அந்த மாத்து மருந்து எடுக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வரீங்கன்னு கேக்குறப்போ ஹீரோ கூட வரதுக்கு ஒரு ஆறு பேர் ஒத்துக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி இந்த வில்லி ஒன்னும் சும்மா எல்லாம் பாய் ஃப்ரெண்டா ஹீரோ கூட அனுப்பி வைக்கலங்க நேரம் பார்த்து எல்லாத்தோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வில்லி பிளான் பண்ணி இந்த பாய் ஃப்ரெண்டா கூட அனுப்பிச்சு விட்டுருக்கா இப்ப இந்த ஆறு பேரும் படிவெளியை தான் கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால லிஃப்ட் வேலை செய்யாது அதனால முதல்ல அந்த பில்டிங் எலக்ட்ரிசிட்டியை வர வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருக்கிற எல்லா பாம்புகளையும் தாண்டி அந்த பில்டிங்கோட பவர் ரூமுக்கு வராங்க வந்துட்டு அங்க இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி லிவர மேல தூக்கி விட்டா இந்த மொத்த பில்டிங்குமே எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு அண்ட் அத பார்த்து கடுப்பாயிட்டு அந்த மிக மிகப்பெரிய ராட்சசனாகவும் பயங்கரமா கத்துது இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ பவர் ஆன் பண்ணிட்டு அப்படியே மேல நிமிந்து பார்த்தா மேல பைப்ல எக்கச்சக்கமான பாம்பு அப்படியே புடலங்க மாதிரி தொங்கிட்டு இருக்குது அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மேலே விழுந்துட்டு இருக்கு ஆனா யாருக்கும் எதுவும் ஆகல சேஃபா அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க இப்ப அப்புறம் அந்த பில்லி சொன்ன மாத்து மருந்து இருக்கிற அந்த ரகசியமான ரூமுக்கு வந்துட்டு இவங்களுக்கு தேவையான எல்லா மாத்து மருந்தையும் ஒரு பேக்ல போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்ம வந்த வேலை முடிஞ்சு வாங்க எல்லாருமே கிளம்பி போலான்னு கூப்பிடறப்போ இந்த ஹோட்டலோட மேனேஜர் பாய் இருக்கிறான் பாத்தீங்களா அவனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாம்பு வந்து படம் எடுத்து நிக்குது அப்படியே லபக்கன் அந்த பயலோட தலையை கவி அவனை துடிக்க துடிக்க கொடூரமா கொண்டுடுது அப்படி கொன்ன பாம்பு மத்தவங்களையும் விடுறதா இல்லங்க அவங்களையும் பயங்கர ஆக்ரோஷமா விரட்ட ஆரம்பிக்குது அதை பார்த்து நம்ம பயலுக்கு தெரிச்சு ஓடிட்டு இருக்க அசால்ட்டா அந்த பாம்பு இவங்களை ஓவர் டைட் பண்ணி குறுக்க வந்து நிக்குது ஆப்போசிட்ல நிக்கிற ஒவ்வொருத்தனையுமே ரன பசியோட பாக்குது அப்ப அந்த கேங்ல இருந்த செக்யூரிட்டி பாய் அந்த பாம்போட தலையில ஒரு பக்கெட் கவுத்து

பாக்ஸ்ல போயிட்டு செமையா மாட்டிக்கும் இதாண்டா சான்ஸ் அதை போட்டு தள்ளிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ செக்யூரிட்டி மாறி மாறி இந்த பாம்பை அட்டாக் பண்ணா அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது மறுபடியும் வெளியில வந்துட்டு ஆக்ரோஷமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றப்போ அங்க இருக்கிற ஒரு பெரிய ராட வச்சு அந்த பாம்பு ஒரு மூலையில போட்டு கட்டுப்படுத்தி இந்த சமயக்காரன் கத்தியை வச்சு சும்மா சரக்கு சரக்குன்னு அந்த பாம்பை வெட்றப்போ அது இந்த மொட்டை மேல விஷத்தை கக்கிறது அதனால அந்த பயிலால கண்ணியை திறந்து பார்க்க முடியல அப்ப அந்த இடத்துக்கு கரெக்ட் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு டோர் ஓபன் பண்ணி விடுறான் சீக்கிரமா உள்ள வந்துருங்க உள்ள வந்துருங்கன்னு கத்திட்டு இருப்பான் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க ஆனா பாவம் அந்த மொட்டை மட்டும் உள்ள மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கல அவனே டோர் லாக் பண்ணிட்டு இதுக்கு மேல என்ன பத்தி கவலைப்படாதீங்க உங்க இத்தனை பேத்தோட உயிருக்கு முன்னாடி என் உயிர் பெருசு இல்ல நான் அந்த பாம்பை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு ஒரே விட்டு அந்த பாம்பு செத்து பெறுது அந்த பாம்போட விசத்தினால இந்த மொட்டை பயிலும் செத்து பெறான் பாருங்க இத்தனை பேத்தோட உசரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே அந்த மொட்டையை தியாகம் பண்ணிட்டாங்க இப்ப ஹீரோவும் மத்தவங்களும் அந்த வெள்ளியோட ரூமுக்கு வந்துட்டு ரெண்டி உன் பாய் ஃப்ரெண்ட் அனுப்புற மாதிரி அனுப்பி எங்களோட சோழிய முடிக்க பாக்குறியா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடினு அவளை கழுவி கழுவி ஊத்திட்டு இவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த வேக்சின் அதை போட்டு இந்த பாம்போட விஷத்தினால பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே உங்க காப்பாத்துறாங்க பாத்துறாங்க அப்புறம் நைட் யாருமே ஒழுங்கா தூங்காதனால அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கண்ண அசந்து தூங்க ஆரம்பிக்க வெளியில ஏதோ ஒரு சத்தம் எட்டி பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு ஒருவேளை இவங்க மாட்டிட்டு இருக்கிற விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அவங்க தான் ரெஸ்க்யூ பண்றதுக்கு ஹெலிகாப்டர் அமைச்சிருக்காங்க சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறப்போ சடனா அந்த ஹெலிகாப்டர் வேற ஒரு பக்கமா திரும்பி போகுது நேடான் பார்த்தா அந்த ஆபீஸ்ல இருந்த அந்த வில்லியையும் காணும் வில்லி கூடவே இருந்த அந்த பாய் ஃப்ரெண்டையும் காணும் நேடான் பார்த்தா அந்த ஹெலிகாப்டர் வர வச்சதே இந்த வில்லி தாங்க இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கீழ போடுறா வெள்ள காக்கான்னு சொல்லிட்டு அந்த பயில எட்டி பார்க்க சொல்லிட்டு அப்படியே அப்படியே கீழே தள்ளி விட்டுறா பய இடிச்சா புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கா ஏன் இப்படி பண்ணு கேட்டா எனக்கு காட்ட வேண்டிய விசுவாசத்தை அவங்களுக்கு காட்டினல சாப்பிடான அந்த பயல பள்ளத்துல இருந்து கீழே தள்ளி விட்டு அவனை கொண்டுபிட்டு இவ நேரம் ஹெலிகாப்டர் நோக்கி போயிட்டு இருக்கா அதே நேரத்துல நம்ம ஹீரோ மத்த மூல இருக்கிற அந்த ரூம அந்த மிகப்பெரிய ராட்சச பாம்பு பாத்துருது அத பார்த்து மொத்த பேரும் பயந்து இதுக்கு மேல இந்த ரூம்ல இருக்க கூடாது வாங்க சேஃபா மாடிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு மொத்த பேரும் மாடிக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப இன்னொரு பக்கம் அந்த பில்லி ஹெலிகாப்டர்ல ஏறிட்டு யோ கேப்டனு சீக்கிரமா வண்டியை மேல தூக்கியான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இவளோட பேக்ல எடுத்து ஒரு வெள்ள நகை ஒண்ணு வெளியில வருது அப்படியே அந்த கேப்டன் பயலோட கழுத்திலேயே ஒரு போடு போடுறது அவ்வளவுதான் கேப்டனே போயிட்டா இதுக்கப்புறம் எப்படி ஹெலிகாப்டர் மேல போகும் அதனால வெள்ளியும் பாம்புக்கு பயந்து வெளியில வந்து விழ அந்த வெள்ள நாகத்துக்கு இந்த வெள்ளிய ரொம்ப பிடிச்சிருக்குது போல அதனால விடாம அவள விரட்ட ஆரம்பிச்சிருது இவ்வளவு ஓடுறா ஓடுறா அந்த பில்டிங் கூட எச்சில நிக்கிறா அதுக்கப்புறம் அந்த பாம்பு கிட்ட பேச நான் விட்டுரு விட்டுருன்னு கெஞ்சிட்டு இருக்கிறப்போ பாம்புக்கு என்ன சைனீஸா தெரியும் அதனால ஒரே தாவா தாவிருது அதை பார்த்து பயந்து அந்த வெள்ளியும் பள்ளத்திலிருந்து கீழே விழுந்து அவளோட சோழியும் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சா மத்தவங்களும் ஒரே வழியா மாடிக்கு வந்துட்டாங்க வந்து பார்த்தா அந்த மிகப்பெரிய ராட்சச மனுஷனாக வான் நிக்குதுங்க அது மட்டும் இல்ல அப்படியே உங்களை பார்த்து ஒரு பயங்கரமான கத்து ஒண்ணு கத்தும் பாருங்க அப்படி கத்துற சத்தத்தை கேட்டு கீழே இருக்கிற அந்த குட்டி குட்டி பாம்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே மொய 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 மொயனு மொட்டை மாடி ஏறி வருது அப்ப செக்யூரிட்டி அங்க இருக்கிற ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நிறைய திங்ஸ் இருக்கும் ஆளுக்கு ஒரு பொருளை கையில எடுத்துட்டு இன்னைக்கு அந்த பாம்பா நம்மளா பாத்துலான்னு சொல்லிட்டு அப்படியே நேரா அந்த பாம்பு கிட்ட போறாங்க எல்லா பாம்புகளையும் துண்டு துண்டாக்கி கொடூரமா கொள்றாங்க அப்ப ஒரு கட்டத்துல அந்த செக்யூரிட்டி ஓஸ் ஆன் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லா பாம்புகள் மேலையும் பெட்ரோல போர்ஸ் ஆடிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ கையில வச்சிருக்க கண்ணை வச்சு அங்க இருக்கிற எல்லா பாம்புகளையும் சுட மொத்த பாம்பு பிளாஸ்ட் ஆகி எல்லாம் அழிஞ்சு போயிடுது படத்துல மட்டும் இல்லங்க ரியல் லைஃப்லயுமே பெட்ரோல் பாம்புகளுக்கு சுத்தமா பிடிக்காது இப்ப தன்னோட குட்டிகளை அழிச்சா அந்த மிகப்பெரிய பாம்பு சும்மா இருக்குமா அதனால மிச்சம் இருக்கிற நம்ம ஹீரோவை மத்தவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது இவங்களும் கண்ணை வச்சு சுடுறாங்க கோடலை வச்சு குத்துறாங்க அந்த பாம்புக்கு எதுவுமே அமாட்டுக்குது ஏன்னா அந்த பாம்போட தோல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்போ ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறான் கூட நிக்கிற செக்யூரிட்டி கிட்ட அந்த பாம்பை டைவர்ட் பண்ண சொல்லிட்டு இவன் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பாம்பை அட்டாக் பண்ணலாமே பாக்குறான் அதாவது இவன் உயிரை கொடுத்து மத்தவங்களோட உசுரை காப்பாத்த

எதுவும் பண்ணாத இந்த இடத்த விட்டு போயிடு போயிடுன்னு கத்திட்டு இருப்பா அப்ப அவள அந்த பாம்பு அட்டாக் பண்ண போறப்போ நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு என்ன தைரியம் தான் என் பொண்ணைய அட்டாக் பண்ண போவோம்னு சொல்லிட்டு அப்படியே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பாம்போட வாயிலே விட்டுறான் பாம்போட சொல்லி முடிஞ்சு நம்ம ஹீரோவோ செத்துட்டான் ஆனா பாவங்க கண்ணுக்கு முன்னாடி அப்பா செத்தது அந்த பொண்ணால ஏத்துக்கவே முடியல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா ஒரு சேடான என்டிங்கோட தான் அந்த படம் அப்படியே முடியுது கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ